Hello friends, in the kitchen, there is a very spicy, spicy chicken gravy. Let's go to the kitchen. First, we will chicken marinate. 1/4 teaspoon manjathool, 1/4 teaspoon uppu seithittu nalla mix pannikalam. Chicken pathina nalla clean panni manjathool uppu laam pottu wash panni eduthu vechiruken. Ippo idhu vandu or 10 minutes oora vechikalam. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடு வந்து ஒரு துண்டு பட்டை ஒரு 5-6 கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஊற வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம் அதனால் கிரேவிக்கு தேவையானது மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வேகணும் பாருங்கள் தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் இதில் வந்து வெறும் மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது இதில் ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வைக்கலாம் நடுவில் ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் 20 நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ 1 நிமிஷம் ஆகுது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவும் சுவையான ஸ்பைஸியான ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ